எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பேரு இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு நம்ம சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம் என்னிலிருந்து பார்க்க போகிற கதையோட பெயர் பதில் தெரியா வினாக்கள், முதல் பாகம். வாட்சில் கரெக்டாக காலையில் 6 மணின்னு காட்டுது. தன்னோட பெட்டிலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாரு ஜெயராம். எந்திரிச்ச ஜெயராம் உட்காந்து அடுத்த செகண்டே எந்திரிச்சு நிற்கிறாரு. நின்னவர் தன்னோட பெட்ரூம்லேருந்து வெளியில் வராரு. கிச்சன் பக்கமாக திரும்பி பார்க்குறாரு, தன்னோட மனைவி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஏதோ ஒரு புக்கை வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறா. குழந்தைக்கு கிட்டத்தட்ட 8-9 வயசு இருக்கும், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு. திரும்பின ஜெயராம் கிச்சன் பக்கமாக போகிறாரு. வாங்க, எந்திரிச்சிட்டிங்களா? காஃபி போட்டு தரட்டுமா? என்ன இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க? எப்போவுமே 7:30 மேலே எந்திரிச்சுதானே ஆஃபீஸ்க்கு கிளம்புவீங்க? என்னாச்சு? பதில் எதுவுமே பேசாமல் தன்னோட மனைவிக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு ஜெயராம். திரும்பி பார்த்தா அவங்க மனைவி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? காஃபி போட்டு தரட்டுமா? எப்படி இருக்குது உடம்பு? நைட்டு ரொம்பவே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறமா நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு வயிற்று வலின்னு வேறு சொன்னீங்க. உடம்பு நல்லா இருக்குதா உங்களுக்கு? எதுவுமே பேசாமல் மனைவியை பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரி, நான் காஃபி போடுறேன் சொல்லிட்டு ஜெயராமோட மனைவி திரும்பி காஃபி போடுறதுக்காக பால் குக்கரை எடுக்கிறாங்க. பால் எடுத்து டம்ளரில் பால் ஊற்றிட்டுருக்க அதே நேரத்தில் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய கத்தி எடுத்துக்கிட்டு ஜெயராம் பக்கத்தில் வராரு. இதை தெரியாத அவங்க மனைவி பால் எடுத்து அடுப்பில் வச்சு காஃபி தூள் சர்க்கரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டம்ளரில் போட்டுக்கிட்டுருக்குறாங்க. என்னங்க ஒரு மாதிரியே இருக்கிறீங்க? ஏன் சொல்லிட்டு திரும்புகிற அதே நிமிஷத்தில் தான் கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு அவருடைய மனைவி கழுத்தை அப்படியே அறுத்துறாரு. அங்கே பால் பொங்குறது கூட தெரியாமல், மனைவி இங்கே துடிக்க துடிக்க இறந்துட்டுருக்கிறது கூட தெரியாமல், கத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட ஜெயராம் அவங்க மனைவியே பார்த்துட்ருக்கிறாரு. 2-3 நிமிஷமாக கிச்சன்லேருந்து அம்மா அப்பா சத்தம் எதுவுமே வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு அந்த கிச்சனை நோக்கி நடந்து வரா. கிச்சன் நோக்கி நடந்து வரும் பொழுது கீழே கிடக்கிற அம்மா ரத்த கரையில் கிடக்கிறாங்க. அப்பா கையில் இருக்கக்கூடிய கத்தியில் ரத்தம் சொட்டிகிட்ருக்குது. இவளுக்கு ஒரே பயம். அப்பா, என்ன பண்ண நீங்க? அம்மா ஏன் இப்படி கிடக்குறாங்க? உங்கள் கையில் இருக்கக்கூடியதில் என்னப்பா பண்ண நீங்க? பயத்தில் ஓடி போய் அணைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஒரு பயத்தை கொண்டாடுவார்னு அவளுக்கு தெரியல. ஆனால் அவளுடைய முடிவு கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறது அந்த நிமிஷம் அவளுக்கு தெரியல. அந்த பொண்ணை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு ஜெயராம். எதுக்காக அப்பா நம்மளை நோக்கி வராரு அப்படிங்கிறத புரிஞ்சும் புரியாத வயசில் அவள் ஓடலாமா வேண்டாமான்னு சுதாரிக்கிற அதே நேரத்தில் மனைவிக்கு, ஜெயராமோட மனைவிக்கு அவர் என்னத்தை கொடுத்தாரோ அதையே தான் பொண்ணுக்கும் கொடுக்குறாரு. அதே கத்தியில் 2 இரத்தங்கள் சொட்ட சொட்ட தான் மகளையும் மனைவியும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு நிற்கிறாரு. காலையில் 10 மணிக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க இன்ஸ்பெக்டர் மதி. சுந்தரமனை கூப்பிட்டுக்கிட்டே வர இன்ஸ்பெக்டர் உடையந்து நிற்கிறாரு கான்ஸ்டபிள். மேடம், சொல்லுங்கள் மேடம், என்னாச்சுண்ணே அந்த மிஸ்ஸிங் கேஸு? நானும் கான்ஸ்டபிளை விட்டு அந்த காட்டுக்குள்ளே தேட சொல்லியிருக்கிறேன். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? ஒரு சின்ன பையனை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்ஸ்டபிள் அனுப்பியிருக்கீங்க, சப் இன்ஸ்பெக்டர் போக சொல்ல வேண்டியதானே? மேடம், அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் டைரெக்டாக சொன்னால் தான் அவர் போவன்ட்டார். நான் தான் முக்கியமான கேஸாக சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தேன்ல, அவர் ஏன் போக மாட்டாரா? கூப்பிடுங்க அவரை. மேடம், காலையிலேயே பக்கத்து ஊரில் மாரியம்மன் கோயிலில் பாதுகாப்புக்கு போலீஸ் வேணும்னு சொல்லிட்டு சுற்றுவட்டத்துலேருந்து 2-3 போலீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஹெட்டாக நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஐயாவை எஸ்பி அனுப்பிட்டாரு. எஸ்பி எங்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லையே. இல்லை மேடம், ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் இல்லாதனால எங்ககிட்ட சொன்னார். இது எல்லாம் எங்கே போய் முடிய போதும் எனக்கு தெரியவே இல்லை. அது சரி, அந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கு வேற ஏதாவது அனுப்புங்கண்ணா. ஏன்னா நீங்கள் அனுப்பியிருக்கிறவர் கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே போய் தேடி இருக்க மாட்டார். வேணால் கேட்டு பாருங்களேன். இதோ இதோமா நான் கேட்டு பார்க்குறேன் சொல்லிட்டு ஓரமாக போகிற சுந்தரம் அங்கே இருக்கக்கூடிய டெலிஃபோனை க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் அந்த டெலிஃபோன் அவர் கூப்பிடுது. ரிங் அடித்த உடனே டெலிஃபோன் எடுத்து பேசுகிறாரு கான்ஸ்டபிள் சுந்தரம். ஹலோ, யார்? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் தான், சொல்லுங்கள். அப்படியா? இதோ ஒரே நிமிஷம், இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே தான் இருக்காங்க, தரேன். என்னாச்சு சுந்தரமண்ணே? மேடம், ஃபோனு ஒரு கேஸு, அதனால தான். கொடுங்க, என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், நீங்கள்? அப்படியா? எந்த ஸ்ட்ரீட்டு? குணசேகரன் ஸ்ட்ரீட்டா? தோ நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம் சுந்தரமண்ணே, நீங்கள் வாங்க, என் கூட போகலாம். சரி மேடம். கார் ஏறி குணசேகரன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் அந்த வண்டி நிற்கிது. ஜீப்லேருந்து இறங்கின இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஆட்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக நின்றுட்டுருக்குறீங்க? இல்லை மேடம், அது உள்ளே இப்படி ஆயிடுச்சு, அது ஆனால் ஆகிட்டு போகுது, எதுக்கு இப்படி கூட்டம் போட்டுட்ருக்குறீங்க? அண்ணா, எல்லாத்தையும் நீங்கள் போக சொல்லுங்கள், முக்கியமானங்களை மட்டும் நிற்க சொல்லுங்கள். யார் முதல்ல இந்த கேஸை பார்த்தது? நான் தான் மேடம் பார்த்தேன். நீங்கள் யார்? நான் பக்கத்து வீடு மேடம். எப்படி பார்த்தீங்க?
இல்லை மேடம், எப்பவும் காலையில் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நேற்று காலையிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரல. ஒரு வேளை ரெஸ்ட் எடுப்பாங்களா என்னமோன்னு சொல்லி விட்டாச்சு. அப்படி இல்லைனாலும் சாயங்காலமாக அது வந்து உட்காந்து நியாயம் பேச வருவாங்க. அதுக்கும் வரல மேடம். சந்தேகப்பட்டோம், எட்டி பார்த்தோம், ஜன்னல் எல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலைக்கு போவாங்க இல்லைனா வந்து எங்கூட பேசுவாங்க. நேற்று காலையில் சொல்லப்போனால் முந்தா நேற்று நைட்டு க்ளோஸ் பண்ண வீடு மேடம். வெளியில் பூட்டியிருந்தா கூட சந்தேகம் வந்திருக்காது, உள்ளே பூட்டியிருக்குது. இருக்கிறதே ஒரே ஒருத்திங்க மட்டும்தான். எப்படி மேடம், அதனால தான் சந்தேகப்பட்டு இதோ எங்கள் வீட்டுக்காரட்டி பக்கத்தில் இருக்கின்றே சொன்னோம். வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஜன்னலில் கண்ணாடி தான் மேடம் போட்டிருக்குறாங்க. அதை உடச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு உள்ளே இறந்து கிடக்குறாங்க மேடம். ஓகே அண்ணா, எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்களா மேடம்? வர சொல்லிட்டேன் மேடம். ஃபாரன்சிக் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரையுமே வர சொல்லியாச்சு. கதவை எப்படி உடைக்கிறது? இதோ வந்துடுவாங்க மேடம். ஆட்கள் வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டு கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு சின்ன ஹால், ஹாலுக்குள்ளே மறுபடியும் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹால். அந்த பெரிய ஹால்லேயே வந்து ரெண்டு பெட்ரூம், கூடவே கிச்சன் எல்லாமே இருக்குது. சாமி ரூமுக்கு முன்னாடி நாய் ஒன்று இறந்து கிடக்குது. நாயோட கழுத்தில் யாரோ பயங்கரமாக துணியை போட்டு இறுக்கியிருக்கிறாங்க. அந்த துணி அந்த நாயோட கழுத்தில் அப்படியே தான் சுருங்கி இருக்குது. அதுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி தனக்குத்தானே கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துக்கிட்டு அந்த அம்மாவோட டெட் பாடி சோஃபாவில் கிடக்குது. சோஃபாவுக்கு பக்கத்தில் அவங்க கழுத்துலேருந்து ரத்தம் வழிஞ்சு ஓடிட்டுருக்குது. முந்தானேட்டு நைட் ஆச்சா எப்போ ஆச்சுன்னு தெரில, ஆனால் உடம்பே ரொம்ப பச்சையாக போய் ஜில்லு நாய் கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்ருக்குற அதே நேரத்தில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் உள்ளே வராங்க. மேடம் வாங்க, செக் பண்ணுங்கள். எல்லா பக்கத்துலேயுமே இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. வெளியில் வந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்கிறாங்க. யார் என்ன எவர் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மேடம் இவங்க பேர் யுவராணி, இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க. ஒத்த பொம்பளை தான், குடும்பம் எதுவும் கிடையாது. சின்ன வயசுலேயே வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டாரு, அதனால் அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கலை. அந்த காலத்துலலாம் அப்படி தானே மேடம், அதனால் படித்து எக்ஸாம் எழுதி இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் 5 மணினோன்னே வந்துடுவாங்க. எங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அப்புறமா உள்ளே போயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் டவுட் கேட்குறதா இருந்தால் இந்த அம்மாட்ட தான் கேட்பாங்க. எவ்வளோ வயசு இருக்கும் அவங்களுக்கு? ஒரு 45லிருந்து ஒரு 48க்குள்ளே இருக்கும் மேடம். வேறு யாராவது அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்களா? இல்லை மேடம், யாருமே கிடையாது. இந்த அம்மா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவாங்க. சனி ஞாயிறு வீட்டில் தான் இருப்பாங்க. அதிசயமாக என்னைக்காவது அவங்க ஆஃபீஸில் ஏதாவது கூட்டிகிட்டு போகிறாங்க, ட்ரிப் போகிறாங்கன்னா மட்டும்தான் மேடம் போவாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அவங்க சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அம்மா அப்பா அவங்கள எப்படி விரட்டி அடித்தாங்க, வீட்டுக்கார விட்டுட்டு போய் என்னாச்சுன்னெலாம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் கூட அடிக்கடி வட்டிக்கு எதுவும் இல்லாமல் 2 மாதம் 3 மாதம் கூட கை மாத்தாவே 10,000-20,000 கொடுப்பாங்க மேடம். நல்ல வசதி தான், நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் குடும்பம் குட்டின்னு எதுவும் கிடையாது. வருஷத்தில் ஒருக்கா அவங்க பிறந்தநாளப்போ போய் இங்கே இருக்கக்கூடிய அனாத ஆசிரமத்துக்கு உதவி பண்ணிகிட்ருப்பாங்க. எத்தனை வருஷமாக அவங்க இங்கே இருக்கிறாங்க? 3-4 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க மேடம். அதுக்கு முன்னாடி இல்லை மேடம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ தான் இங்கே வந்தாங்க. 3-4 வருஷமாக இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகிட்டுருக்குறாங்க. நீங்கள் வாங்க மேடம். சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர்? வசந்தி மேடம். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் மேடம். எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க, பசங்களோட நல்லா விளையாடுவாங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் ஏரியாலேயே ஓரளவுக்கு படித்தவங்க இவங்க தான். இதோ இந்த தெருவில் மொத்தமாக 12 வீட்டுக்கு பக்கமாக இருக்குது. நாங்கள்லாம் சாதாரண வேலைக்கு போகிறவங்க தான், இவங்க தான் கொஞ்சம் வசதியான வேலைக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அம்மா வீட்டுக்கு காலையிலையோ நைட்டோ யாராவது வந்துட்டு போகிறாங்களா? இல்லை மேடம், அப்படி யாரும் இல்லை. நாங்கள்லாம் கூட ஏதாவதுனா அந்த அம்மா வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷம், சாமி முருகன் கூப்பிட்டா வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடுவாங்க. தங்கமான மனசு மேடம், ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வெளியில் வராங்க. கார்த்திக் என்னாச்சு மேடம்? நாய் அவங்க தான் கொண்டுருக்கிற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், வீட்டில் வேறு எந்த விதமான கைரேகையும் கிடையாது. அங்கே இருக்கிறது எல்லாமே இறந்து போன யுவராணியோடது மட்டும்தான். அதே மாதிரி வேறு ஆட்கள் வந்துட்டு போனதுக்கு 0% கூட அங்கே எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது. எங்களோட யூக பிரகாரம் பார்க்கும் பொழுது இவங்களே தான் நாயை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு கத்தியை எடுத்து தனக்குத்தானே அறுத்துக்கிட்டு செத்துருக்குறாங்க மேடம். கன்ஃபார்ம்.
வேறு எந்த விதமான அடையாளங்கள், நோ வே, வீட்டுக்கு யார் வந்துட்டு போன மாதிரி எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு நேற்று மார்னிங் இயர்லியாகவே இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இயர்லினா எத்தனை மணி இருக்கும் கார்த்திக்? ஒரு 6 செவன் ஓ கிளாக்குள்ளே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே மேடம், இந்த டெட் பாடி நாங்கள் ஜிஹெச் அனுப்புகிறோம், நீங்கள் அங்கே வந்து என்னென்னு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சரி கார்த்திக், பார்த்துக்கிறேன். சுந்தரமண்ணா? ஆ மேடம், இருக்கிறவங்கிட்டலாம் விசாரிச்சுட்டு என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிடுறீங்களா? நான் இப்படியே ஜிஹெச்சுக்கு போகிறேன். ஆ சரி மேடம், ஓகே மேடம். போஸ்ட்மார்ட்டத்துக்கு? ஆமாண்ணே, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதனால் நான் போயிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. சரிங்க மேடம், ஓகே. ஜிஹெச்சுக்கு முன்னாடி ஜீப் போய் நின்னதுக்கப்புறமா ஜீப்லேருந்து இறங்கி வேகமாக மாச்சோரை நோக்கி போகிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. மதி வரதை பார்த்த டாக்டர், மேடம் ஆ ருத்ரா, உங்களை பார்க்க தான் வந்துகிட்ருக்கிறேன். என்னை பார்க்கவா? என்ன விஷயம்? இல்லை ஒரு கேஸு, அதோடய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. வந்துட்டிங்களா? நீங்கள் மட்டும் கேஸ் ஹேண்டில் பண்ணிங்கன்னா டெட் பாடி எங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்பீங்களே. சிச்சி, இல்லை ருத்ரா, ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் கேஸ் முடிகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று இருக்குது, ஒரு பையன் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டான், அதனால தான். புரியுது புரியுது, அந்த குலசேகரன் ஸ்ட்ரீட்லேருந்து வந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, நேம் கூட யுவராணி. ஆ அவங்க தான் அவங்க தான், இப்போ தான் உள்ளே போயிருக்கு. நான் ஆல்ரெடி மார்னிங் ஒரு டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன். ஸோ இது ஒரு 2 எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். என்ன ருத்ரா இப்படி சொல்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. 2 கிளம்பிச்சு வாங்க, கண்டிப்பாக நான் பாடி கொடுத்துட்றேன். சரி, அப்போது ஆஃப்டர்நூன் ஒரு 1:00, 2:00 வந்தால் கரெக்டாக இருக்குமா? 2:00 வாங்க, ஃபுல் ரிப்போர்ட் நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே. சொன்ன இன்ஸ்பெக்டர் வெளியில் வந்து ஜீப்பில் நின்று யோசிக்கிறாங்க. 2 இங்கே இருக்கலாமா இல்லை கிளம்பலாமா அப்படின்னு. இல்லை, 2 எத்தனையோ வேலைகள் செய்யலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கே கிளம்பி போகிறாங்க. சாரி மேடம், எஸ்பி சொல்லிட்டாரு, அதனால தான் போயிட்டேன். என்ன நினச்சிட்ருக்குறீங்க கதிர்? ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. ஒரு பையன் காட்டுக்குள்ளே காணாமல் போயிருக்கிறான், அந்த ஊரே வந்து நின்றுட்டுருக்குது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்க? மாரியம்மன் கோயிலில் பந்தோபஸ்து கொடுக்கறது அவங்க கேட்ட ரெக்வஸ்ட் கரெக்ட் தான், நாமளும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கே அந்த ஏரியாவிலேயே அந்த ஊர் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரே அவரோட சப் இன்ஸ்பெக்டர் அனுப்ப மாட்டாரா? எஸ்பி சொல்லிட்டாரு, நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துருக்குறீங்க. எஸ்பி ஆக்சுவலி எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை மேடம். இல்லை மேடம், அது வந்து இன்றைக்கி காலில் ஒரு புது கேஸ், அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் மேடம், சுந்தரமண்ணன் சொன்னார், குசேலன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்திங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த விஷயமாக நம்ம இப்போ ஜிஹெச்சுக்கு போகணும் 2:00 மேலே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சின்ன பையன் ஒருத்தர் காட்டுக்குள்ளே காணாமல் போனான்ல, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க. நாம் இன்னும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னு நினச்சிக்கிட்டுருக்குறாங்க. நீங்கள் கூட வந்து ஒரு கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு அவங்ககிட்ட போய் என்னென்னு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. மேடம், அது அன்னைக்கு கலெக்ட் பண்ண டீட்டெயிலில் ஒன்றுமே இல்லை. A to Z எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. நீங்கள் போயிட்டு வரீங்களா? சரி மேடம், போயிட்டு வரேன். ஜிஹெச்சுக்கு போகணும்னு சொன்னீங்க மேடம், இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் கதிர். ஏன்னா இது ரொம்ப சாதாரண கேஸு. அந்த அம்மா தனக்கு தானே தான் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, நாயை கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டிப்ரெஷனாக இருக்கும். ஆல்ரெடி ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுக்காக நான் ருத்ராட்ட கேட்டு வந்தேன். அந்த கேஸ் இப்போ க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் போய் அதை பாருங்கள். சாதாரண கேஸை நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு? நீங்கள் அதை பாருங்கள், முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துடுறேன். சரி மேடம். சுந்தரமண்ண மேடம், டைம் 2:30 ஆக போகுது, நம்ம ஜிஹெச்சுக்கு போகலாமா? ஆ போகலாம் மேடம். ஜிஹெச் வாசலில் ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி டாக்டர் ருத்ராவோட ரூம் ஒன்றுக்கு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. மதி கூட கான்ஸ்டபிள் சுந்தரமும் போயிட்டுருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. என்ன, 1/2 லேட் ஆகிட்ருக்குது? சாரி, அங்கே ஒரு கேஸு, அதனால தான் வர முடியல. சொல்லுங்கள் டாக்டர், இது சாதாரண அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டது தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன்னா இந்த கேஸை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறையா பிரச்சனைகளை பார்ப்போம். எப்போவுமே இன்ஸ்பெக்டர் மதி தலையில் ஏதாவது ஒரு வைட் இருந்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்குதே. என்ன பண்ணுறது டாக்டர், தலையெழுத்தப்படி ஐஜி என்ன சும்மா விடுவாரா? இருக்கிற கேஸில் முக்கியமானலாம் ஏன் தலையில் தான் தூக்கி போடுவார். இப்போ கூட பாருங்கள், ஒரு பையன் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டான். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பார்க்காம அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 2 தள்ளி இருக்கக்கூடிய எங்கள் ஸ்டேஷனுக்கு ஏன் தலையில் ஐஜி கட்டி விட்டுருக்கிறாரு? அது ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் மேலே காண்டு. அன்றைக்கி ஒரு கேஸில் அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லி திருப்பி விட்டீங்கல்ல. புரியுது, வேறு என்ன பண்ணுறது? அது இருக்கட்டும், இப்போ இந்த கேஸ் என்னாச்சு? மதி,
சூசைட் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி கையில் இறுக்கமாக என்னத்தையும் பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆ ஆமாம் டாக்டர், நாயை கழுத்தில் துண்டை வச்சு அவங்க தான் பயங்கரமாக இருக்கிருக்காங்க. எஸ், கையில் ரெண்டு கையிலையுமே துணி கிழிச்ச மாதிரி, அதான் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது. அது தவிர்த்து தன்னுடைய கையால் அவங்களே கழுத்தை அறுத்துக்கிறாங்க. ஸோ 100% இது சூசைட் தான். அப்பாடா நிம்மதியாக இருக்குடா சாமி, எங்கேயாவது இந்த கேஸ் தலைவலியே வந்துருமோ, நான் பயந்துகிட்டே இருந்தேன். சாரி, நான் இன்னும் விஷயத்த சொல்லி முடிக்கல, சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, இன்றைக்கி ஃப்ரைடே, வெனஸ்டே அன்னைக்கு மார்னிங் ஒரு 11 o'clockக்கு எங்களுக்கு ஒரு டெட் பாடி வந்துச்சு. அதுவும் இதே மாதிரி தன்னோட பொண்டாட்டியும் தன்னோட பிள்ளையும் கத்தியால் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு தனக்கு தானே கழுத்து அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டாரு. அவரும் எல்லாருமே சூசைட் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு. அவரும் சூசைட் தான் பண்ணியிருக்காருன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் சொன்னாங்க. ஏன், எங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் அதுதான் உண்மை. சரி, அதுக்கு இதுக்கு என்ன, ரெண்டு கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? டாக்டர், இது என்ன இருக்குது, வேற எங்கோ ஒரு மூலையில் நடந்த கேஸும் இந்த கேஸ் எப்படி இதாகும்? ஏதாவது டிப்ரெஷன், இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யார் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறாங்க? இல்லை மதி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அவரோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுதும் அவருடைய மலக்கூடத்துலேருந்து நாங்கள் ஒரு டியூப் மாதிரி ஒரு மாத்திரை டியூபை எடுத்தோம். அதே சேம் இது இவங்களோட உடம்புல இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கேப்சூல் போடுறோம் இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, டியூப் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி போட்ட உடனே அந்த டியூப் ரெண்டு பிரிஞ்சு போய் அது அப்படியே கரைஞ்சிரும். அந்த டியூப்புமே கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும், இல்லைன்னா மோஷனில் வெளியில் வந்துடும். அது போய் மலக்கூடத்தில் தான் சேரும். அந்த மாதிரி ஒரு சின்ன டியூப்பு நாங்கள் பார்த்தோம், ரெண்டு டியூப்பு. மீன்ஸ் ஒரு டேப்லெட்டை உள்ளே போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெடிசன் போனதுக்கப்புறமா அந்த டியூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை பார்த்தோம். ஸோ அப்போ தான் போட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சி நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டோம். அதே மாதிரி சேம் இதை இவங்க உடம்புலையும் பார்க்குறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அது கண்டிப்பாக டேப்லெட் கிடையாது. அப்போது டாக்டர் வேறு என்னவாக இருக்கும் தெரில. இவங்க ரெண்டு பேர்த்தோட கொலையும் ஒரே மாதிரி, சாரி, இவங்க ரெண்டு பேர்த்தோட தற்கொலையும் ஒரே மாதிரி இருக்குது. தான் கூட இருக்கிறவங்கள கொன்னுட்டு தனக்கு தானே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேர்த்தோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கேப்சூல் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இது ஏதோ திட்டமிட்டப்பட்டதாக தான் எனக்கு தோணுதே தவிர, இதுக்கு பின்னாடி தற்கொலை மட்டும் இருக்குன்னு என்னால் நினைக்க தோணலை. டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கா? ஆமாம், ரெண்டு பேர்த்தோட உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 100% தொடர்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேஸ் உங்களுக்கு சாதாரணமாக முடிய போகிறதில்ல, இருக்கிறதுலையே பெரிய தலைவலியாக தான் வரப்போகுது.